மன்னாதி மன்னன் அத்தியாயம் 10. இலங்கை நாட்டிலே அன்றாடம் அன்றாடம் பிரச்சனைகள் முற்றுக்கொண்டே இருக்கின்றன. நாடு கிட்டத்தட்ட திவால் நிலைக்கு வந்துவிட்டது. 1980 கிட்டத்தட்ட 40 காலம் பத்திரிகையாளனாக நான் இலங்கை அரசியலை உற்று கவனித்து வருகின்றேன். ஈழத்தமிழர்களுக்கு எம்ஜிஆர் செய்த உதவிகளையும் அறிவேன். இத்தகைய சூழ்நிலையில் இலங்கைக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு, ஈழத்தமிழர்களுக்கு அவர் செய்த உதவி, பிரபாகரனோடு அவர் காட்டிய நெருக்கம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் மன்னாதி மன்னன் தொடர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். மக்கள் கழகம் பிறந்தது இலங்கை நாட்டிலே கண்டி நகரத்திற்கு அருகிலே இருக்கிற நாவலப்பட்டி என்கிற ஒரு கிராமம். இப்போது நகரமாக இருக்கிறது. எம்ஜிஆரின் தந்தையார் கோபால மேனன் அந்த மாநில நீதிபதியாக பணியாற்றினார். ஆனால் கைதிகளுக்கு தூக்கு தண்டனை தருவதை அவர் வெறுத்தார். மரண தண்டனை விதிக்கிற இந்த பதவியே வேண்டாம் என்று முடிவு செய்து இலங்கைக்கு குடியேறுகிறார். அவருக்கு அப்போது உதவி செய்தவர் அங்கு காவல்துறையிலே அதிகாரியாக இருந்த ஒருவர். அவரது பெயர் வேலுப்பிள்ளை. நாவலப்பட்டியிலே இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக பணிபுரிகிறார் மக்கள் கழகத்தின் தந்தையார். மக்கள் கழகம் அவருக்கு 5வது மகன். இன்னும் சொல்ல போனால் ராமச்சந்திரன் என்கிற பெயரே மக்கள் கழகத்தின் தந்தையாருக்கு தந்தையார் பாட்டனார். அவரது பெயர் சந்திரன் என்று வரும். அதிலிருந்து ஒரு பகுதியையும் தாயார் சத்யபாமா, அவரது தந்தையாரின் பெயரில் ராம என்று வரும். அந்த இரண்டையும் சேர்த்து ராமச்சந்திரன் என்று வைத்ததாக கூறுவார்கள். சிறு வயதிலேயே தந்தையாரை இழந்துவிட்டு உறவினர்கள் ஆதரவு இல்லாமல் கடைசியிலே கும்பகோணத்திலே வந்து குடியேறுகிறார்கள். ஆக எம்ஜிஆரின் பிறந்த இடம் என்பது இலங்கை. இந்த இலங்கைக்கு அவர் எப்போது சென்றார்? திரையுலகிலே நட்சத்திரமாக கோலோச்சிய பிறகு இலங்கைக்கு போகிற வாய்ப்பு அவருக்கு எப்போது கிடைத்தது? 1965 அக்டோபர் மாதம். ஒரே ஒரு முறைதான், முதலும் கடைசியுமான எம்ஜிஆரின் இலங்கை பயணம் அதுதான். இலங்கையில் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள், ஒரு பத்திரிகை நிறுவனம் அவருக்கு அழைப்பு விடுத்து அதை ஏற்று அன்றைய பிரபல நடிகை சரோஜா தேவி, ஆர் எம் வீரப்பன் ஆகியோரோடு இலங்கைக்கு சென்று எம்ஜிஆர் பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார். அது பத்திரிகைகளிலே பதிவாக இருக்கிறது. குறிப்பாக ஒரே ஒரு பத்திரிகை, கலை செல்வி என்று பெயர். அதன் கார்த்திகை இதழ், அதாவது 1965 நவம்பர் இதழிலே எம்ஜிஆர் இலங்கை வந்தது குறித்த படங்கள் பிரசுரமாகி இருக்கின்றன. எம்ஜிஆர் இலங்கைக்கு சென்ற போது அவருக்கு கொழும்பு நகரிலே பிரம்மாண்டமான வரவேற்பு. அதாவது அது வந்து எங்க வீட்டு பிள்ளை படம் வெளிவந்த காலகட்டம். எம்ஜிஆரின் புகழ் வந்து உச்சகட்டத்தில் இருந்த ஒரு காலகட்டம். கொழும்பு நகரிலே பிரதான சாலை வழியாக அவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மறுநாள் வந்து இலங்கை பிரதமரை சந்தித்திருக்கிறார். இப்படியெல்லாம் அந்த பத்திரிகையிலே செய்திகள் இருக்கின்றன. பத்திரிகை கட்டுரையின் தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மரகத தீவில் மக்கள் திலகம், இதுதான் அந்த கட்டுரையின் தலைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் வருவதற்கு முன்பே ஒரு நிபந்தனை விதித்தாராம். தான் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக பணம் வசூலானால் அதை தர்ம காரியங்களுக்கு செலவிட வேண்டும், தொண்டு நிறுவனங்களுக்கு தர வேண்டும். அப்போது ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு தனுஷ்கோடியிலே பெரிய புயல் அடித்து இலங்கையிலும் பாதிப்பு, இந்த புயல் நிவாரணத்திற்கு தர வேண்டும் என்றெல்லாம் பல நிபந்தனைகளை விதித்து தான் அவர் வந்து இலங்கை சென்றிருக்கிறார். ஆக இலங்கையிலே அவரது பயணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இருந்திருக்கிறது. அவர் பிறந்த இடமான கண்டி நகருக்கு சென்றிருக்கிறார். கண்டிக்கு பக்கத்தில் நாவல்பட்டிக்கும் சென்றிருப்பார் என்றுதான் நான் யூகிக்கிறேன். பிறந்த வீட்டை பார்த்திருப்பார் என்றும் நான் யூகிக்கிறேன். குறிப்புகள் இல்லை. எம்ஜிஆர் அவர்களே ஏன் என்று தெரியவில்லை. நான் ஏன் பிறந்தேன் என்கிற அவரது தொடரில் கூட இது பற்றிய குறிப்புகள் இல்லை. நமக்கு கிடைப்பதெல்லாம் இலங்கையிலே இருந்து வெளிவந்த பத்திரிகை செய்திகள் தான். எம்ஜிஆரை அழைத்த பத்திரிகை நிறுவனமும் 2 பத்திரிகைகள் நடத்தி வந்தன. தினபதி என்று ஒரு தின இதழ் அது நடத்தி வந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு வார இதழும் நடத்தி வந்திருக்கிறது. அந்த வார இதழிலே ஒரு சினிமா பகுதி இருக்கிறது. ராதா என்ற பெயரிட்ட ஒரு சினிமா பகுதி இருக்கிறது. அதன் ஆசிரியர் வந்து சிவபிரகாசம்.
அவர் வந்து பின்னாட்களிலே நாங்கள் பத்திரிகையாளர்களாக பணியாற்றும் போது அமிர்தலிங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய இலங்கை தமிழர் தலைவர் இருந்தார். அவருக்கு சமகாலத்தினர். கொழும்பு, கண்டி போன்ற பகுதிகளில் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம் ஈழத்தமிழர்களின் தலைமையகம் என்று நீங்கள் கொள்ளலாம். யாழ்ப்பாணம் பகுதியிலே அங்கு ஒரு பலாலி என்கிற ஒரு விமான நிலையம், அந்த விமான நிலையத்திற்கு அரசு விமானம் மூலமாகத்தான் சென்றிருக்கிறார் எம்ஜிஆர். அது யாழ்ப்பாணம் விளையாட்டு மைதானத்திலே ஒரு வரவேற்பு கூட்டம். அதிலே இலங்கை நீதிபதி ஒருவர், தம்பையா என்று பெயர், அவர் தலைமை தாங்கி எம்ஜிஆர் வந்து சிறந்த கலைஞர் மட்டுமல்ல சிறந்த கொடையாளி, என் வாழ்க்கையில் நான் இந்த பகுதியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, தன்னை பார்ப்பதற்கு இலங்கையிலும் பெரும் கூட்டம் கூடும் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்து விட்டார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அப்போது அங்கு அந்த புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி எம்ஜிஆர் வழங்கியிருக்கிறார். எம்ஜிஆரை பார்ப்பதற்கு ஒரு ஊனமுற்ற ஒருவர் வந்து மேடைக்கு பக்கத்தில் எப்படியோ தட்டு தடு மாதிரி வந்து விட்டார். அவருக்கு எம்ஜிஆர் 500 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து இந்த கலைச்செல்வி இதழிலே காண கிடைக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் இலங்கைக்கு செல்லும் போது அவர் அரசு பதவியிலே இல்லை, இங்கு நடந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் அரசு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக எம்ஜிஆர் சென்றதாகத்தான் பத்திரிகை குறிப்புகள் கூறுகின்றன. இலங்கை பிரதமர் கட்லி சேனநாயகாவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக தந்தத்தால் செய்யப்பட்ட நேரு சிலையை பரிசு அளித்திருக்கிறார். எம்ஜிஆர் தனது சொந்த சார்பிலே வந்து தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு மேஜை விளக்கு, அதை பரிசாக அளித்திருக்கிறார். பிறகு 1965 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி, அதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற அதிகாரபூர்வமான தேதி, கொழும்பு விளையாட்டு அரங்கிலே எம்ஜிஆருக்கு பிரமாண்டமான பாராட்டு விழா நடந்திருக்கிறது. இலங்கை உள்நாட்டு அமைச்சர் தகநாயகா அவர் வந்து வரவேற்புரை வழங்கியிருக்கிறார். அப்போது அங்கு ஒரு கலாச்சாரத்துறை அமைச்சர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர் காமினி ஜெயசூர்யா. எம்ஜிஆருக்கு நிறுத்திய சக்கரவர்த்தி என்கிற ஒரு பட்டம் வழங்கியிருக்கிறார். அந்த பட்டம் வந்து பலருக்குமே தெரியாது, எனக்கே கூட இந்த பத்திரிகை செய்திகளை படிக்கும் போது தான் தெரிந்தது. நமக்கெல்லாம் தெரிந்த பட்டம் புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். இலங்கையிலே எம்ஜிஆருக்கு நிறுத்திய சக்கரவர்த்தி என்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உரிமையான செய்தி. நிறுத்திய சக்கரவர்த்தி என்றால் பாவனை அல்லது நாடகம், நடிப்பு என்று நாம் பொருள் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். சிங்களத்தில் இந்த வார்த்தை இருந்திருக்கலாம். பின்னர் 67 திமுக ஆட்சி வந்து விட்டது. 72 அதிமுக பிறந்து விட்டது. 77 எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராகிவிட்டார்கள். ஈழத்தமிழர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த சிங்கள பேரினவாதம், ஈழத்தமிழர்கள் எழுச்சி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவுக்கு பிரச்சனையாக முற்றி கொண்டிருந்த காலகட்டம். அப்போது இலங்கை பிரச்சனையில பெரிய ஆர்வம் காட்டியவர் ஐயா பல நெடுமாறன் அவர்கள். எங்கள் கல்லூரி காலகட்டத்திலே மதுரையில் குறிஞ்சி என்கிற ஒரு பத்திரிகையை அவர் நடத்தி வந்தார். அதாவது 1966, 1967, 1968 காலகட்டம். வேளாண்மை கல்லூரியிலிருந்து, வேளாண்மை கல்லூரி மதுரைக்கு பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கல்லூரி, அங்கிருந்து இரவு நேரங்களிலே திரைப்படம் பார்த்து விட்டு திரும்பி செல்வதற்கு பேருந்து கிடைக்காவிட்டால் அந்த குறிஞ்சி பத்திரிகை அலுவலகத்தில் தான் சென்று தங்கிக் கொள்வோம். அங்கு ப்ரூஃப் மெய்ப்பு பார்த்து கொடுத்து விட்டு அங்கேயே ஒரு பெஞ்சில் படுத்து தூங்கிவிட்டு காலையிலே முதல் பஸ்ஸில் கிளம்பி வருவோம். இதெல்லாம் எனக்கு இருக்கிற நெடுமாறன் ஐயா பற்றிய நினைவுகள். நெடுமாறன் ஐயா அவர்களை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆர் இலங்கைக்கு நேரடியாக அனுப்பி அங்கு இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்து வர செய்தார். இத்தனைக்கு நெடுமாறன் ஐயா அவர்கள் காங்கிரஸ்காரர், தனியாகவும் கட்சி பின்னால் நடத்தி வந்தார். அதிமுகவை சேர்ந்தவர் அல்லர். ஆனாலும் அவரிடமிருந்து அறிக்கையை வாங்கி ஈழத்தமிழர் பிரச்சனையின் தீவிரத்தை எம்ஜிஆர் தெரிந்து கொண்டார். 82 காலகட்டத்தில் வந்து திரு பிரபாகரன் அவர்களுக்கும், உமாவயேஸ்வரன் பிளாட் என்கிற இயக்கத்தின் தலைவர், பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர், இருவருக்கும் இடையே பாண்டி பஜாரில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடக்கிறது. துப்பாக்கி பிரயோகம் நடந்ததால் பிரபாகரன் அவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஒரு சில தினங்களில் இருவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதெல்லாம் 82 காலகட்ட பத்திரிகை நினைவுகள். அதற்கு பிறகு 83 இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆண்டன் பாலசிங்கம், அவரது மனைவியார் ஆகியோர் இங்கு திருவான்மையூரிலே தங்கியிருந்தார்கள். அவர்களை எல்லாம் சென்று பார்ப்போம். பிரபாகரனும் மற்றவர்களும் அவரது இல்லத்திலே தங்குவார்கள். பிரபாகரன் அங்குமிங்கும் போய் வந்து கொண்டிருந்தார். அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும், யாழ்ப்பாணத்திற்கும் இந்தியாவுக்கும் போய் வந்து கொண்டிருந்தார். அப்போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள்.
யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்டது. இதெல்லாம் இங்கு வந்து மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தின. இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றிய அந்த தீவிரம் பற்றிய செய்திகள் வந்து தமிழ்நாட்டிலே பிரசுரமாக தொடங்கின. தமிழ் மக்கள் மத்தியிலே ஈழத்தமிழர் விடுதலை போராட்டம் குறித்தான ஒரு அனுதாபம் இருந்தது. அப்போது ஈழத்தமிழர் விடுதலையிலே பல இயக்கங்கள் இருந்தன. இப்படியான சூழ்நிலையிலே வந்து ஆண்டன் பாலசிங்கம் அவர்தான் வந்து இலங்கை தமிழர் ஈழத்தமிழர் பிரச்சனையை உலக அரங்குக்கு எடுத்து சென்றவர். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து சென்றவர் அவர்தான். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்தவர் அவர்தான். விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் ஆலோசகரும் அவர்தான். நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அதில் வந்து எம்ஜிஆரை சந்தித்தது பற்றி, எம்ஜிஆரோடு பழகிய சம்பவங்கள் பற்றி எல்லாம் நிறைய குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காலகட்டத்திலே வந்து விடுதலை புலிகள் மற்றும் பிற இயக்கத்தினரை சந்திப்பதற்கு எம்ஜிஆர் முடிவு செய்தார். அப்போது திமுக தலைவர் கலைஞர் அவரும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக ஒரு தேதியை குறிப்பிட்டு தானும் சந்திக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்தது. இரண்டு பெரிய தலைவர்கள் யாரை முதலில் சந்தித்தாலும் இருவருக்கும் இடையிலே வந்து ஒரு வகையான ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்று நினைத்தார்கள். எனவே பிரபாகரன் அவர்களும் உமா மகேஸ்வரன் அவர்களும் இருவருமே வந்து சந்திக்கவில்லை. மற்றவர்கள் வந்து கலைஞரை சந்தித்தார்கள். அப்படியான சூழ்நிலையில் அப்போது வந்து உளவுத்துறையின் தலைவர் வந்து அலெக்சாண்டர் அவர்கள் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பராக பின்னாட்களில் திகழ்ந்தார். இன்று வரை அவர் நண்பராகவும் இருக்கிறார். அலெக்சாண்டர் அவர்களை அனுப்பி ஆண்டன் பாலசிங்கத்தை எம்ஜிஆர் பார்த்து வர சொன்னார். அலெக்சாண்டர் அவர்கள் வந்து ஆண்டன் பாலசிங்கத்தை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரனை பார்க்க வேண்டும், நீங்கள் முதலில் வந்து சந்தியுங்கள் என்று கூற ஆண்டன் பாலசிங்கமும் மற்றவர்களும் வந்து எம்ஜிஆர் அவர்களை அவரது இல்லத்திலே சந்திக்கிறார்கள். இதையெல்லாம் அவரே வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி குறிப்பிடும்போது சில முக்கியமான விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறார். அனைவருக்குமே தெரிந்தது, எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கு நேரடியாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நிதி கொடுத்தது. ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒரு போராளி இயக்கத்திற்கு மத்திய அரசின் அனுமதியோடு 4 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கினார் என்பது ஒரு பெரிய செய்தி. அதுவும் அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய செய்தி அது. நாங்கள் பத்திரிகையாளர்களாக அந்த நிகழ்ச்சியை வந்து படம் பிடித்தது எல்லாமே நினைவிருக்கிறது எனக்கு. ஆனால் ஆண்டன் பாலசிங்கம் வேறு சில விஷயங்களை அவரது நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம் என்பதுதான் வந்து இலங்கை பிரச்சனையிலே ஒரு சமாதானம் ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம். 1987 ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஏற்பட்ட ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம். இப்போதும் பலர் வந்து இந்த பிரச்சனையிலே இந்தியா தலையிடும் போது இலங்கையோடு வந்து சில நிபந்தனைகளுடன் கூடிய உதவி தான் செய்ய வேண்டும், ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனக்கு அந்த பழைய ஒப்பந்தம் நினைவுக்கு வருகிறது. 1987 ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி, இலங்கை அதிபர் ஜெயவர்தனே இருவரும் கையெழுத்து போட்டார்கள். முன்னதாக நடந்த அணிவகுப்பிலே ஒரு சிங்கள சிப்பாய் இந்திய பிரதமரை தாக்க முயன்றார். இப்படியெல்லாம் பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. விடுதலை புலிகளுக்கும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு விருப்பம் இல்லை. அதற்கு பிறகு சென்னை கடற்கரையிலே ராஜீவ்காந்தியோடு கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட எம்ஜிஆர் பட்டுப்படாமலும் தான் பேசினார். ஒப்பந்தத்தை பெரிய அளவுக்கு அவர் ஆதரிக்கவில்லை. அதற்கு பிறகு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக எம்ஜிஆர் சென்றார். அதாவது ஏற்கனவே 1984 அவர் சிகிச்சை பெற்றுவிட்டு அதற்கு பிறகு தொடர் பரிசோதனைகளுக்கு பல்வேறு நாடுகளுக்கு அவர் சென்று வந்தார். அதிலே அமெரிக்காவுக்கும் சென்றார். அவர் அமெரிக்கா சென்றிருந்த போதுதான் இங்கு வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதற்கு பிறகு இந்திய அமைதிப்படை விடுதலை புலிகள் மீது தாக்குதல் நடத்தியது, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அப்போது வந்து ராஜீவ்காந்தியும் அரசு முறை பயணமாக பிரதமர் என்ற முறையில் அவரும் அமெரிக்கா சென்றிருந்தார். டென்னிஸ் விளையாட்டிலே மிக புகழ்பெற்ற விஜய் அமிர்தராஜ் அவருக்கு அமெரிக்கா அரசு வட்டாரங்களிலே பெரிய செல்வாக்கு. இந்திய அமைதிப்படையின் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பினார். விஜய் அமிர்தராஜ் மூலமாக ராஜீவ்காந்திக்கெல்லாம் அவர் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஆண்டன் பாலசிங்கம் கூறியிருக்கிறார். அதே மாதிரி அதே நேரத்திலே வந்து சென்னையிலே வந்து கிட்டண்ணன் என்று சொல்வோம், விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர், அவர் வந்து வீட்டு காவலிலே வைக்கப்பட்டிருந்தார்.
அதை அறிந்து திரு வைகோ அவர்கள் அவரை பார்க்க சென்று வைகோ அவர்கள் கைதானார்கள். பிறகு எம்ஜிஆரின் தலையீட்டால் இருவருமே விடுதலை பெற்றார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு சம்பவங்கள் எம்ஜிஆருக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஈழ விடுதலை போராட்ட உணர்வாளர்களுக்கும் மத்தியிலே ஏற்பட்டு எம்ஜிஆரின் புகழ் என்பது ஈழத்திலே உச்சத்தில் இருந்தது. அநேகமாக ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் மற்றும் ஈழத்தமிழர்கள் இல்லங்களிலே நீங்கள் ஒரு கேலண்டரை பார்க்கலாம். அதிலே வந்து பிரபாகரன் படம் பக்கத்திலே எம்ஜிஆர் நிற்பது போல ஒரு படம். பல்வேறு இடங்களில் நீங்கள் இந்த கேலண்டரை பார்க்கலாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கும் ஈழத்திற்குமான உறவு, இலங்கை தமிழர் பிரச்சனைகளை எம்ஜிஆர் காட்டிய ஆர்வம், இவையெல்லாம் வந்து கண்கலங்க செய்பவை. கிட்டண்ணன் வந்து எம்ஜிஆரோடு நீங்கள் ஏன் நெருக்கமாக இருக்கிறீர்கள், திமுக தலைவரோடும் நெருக்கமாக இருக்கலாமே என்று சொல்லும் போது கிட்டண்ணன் வந்து இங்கே இருக்கிற பொடியன்களுக்கு, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள், அவர்களுக்கு சாப்பிட வேண்டும் என்று எம்ஜிஆரை பார்க்க போனால் உடனடியாக வந்து அவர் பெரிய தொகை கொடுத்து உதவி செய்வார், பசியறியும் தாயை போன்ற எம்ஜிஆர் எங்களுக்கு உதவி செய்தார், எனவேதான் அவரோடு நான் எங்களுக்கு இனம் புரியாத ஒரு நெருக்கமும் பாசமும் இருக்கிறது என்றெல்லாம் வந்து கூறியிருக்கிறார். இதெல்லாமே வந்து ஆண்டன் பாலசிங்கத்தின் பல்வேறு பதிவுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையிலே விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரை பார்க்க வேண்டும், அதாவது நான் ஏற்கனவே கூறிய மாதிரி கலைஞர் அவர்கள் பார்த்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதில் வந்து இந்த இலங்கை பிரச்சனையிலே தமிழக அரசியல் சாயல் படிவதை விடுதலை புலிகள் விரும்பவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். காரணம், இங்கிருக்கிற இந்த அரசியல் சர்ச்சைகளிலே சிக்கிக்கொள்ளும் போது தங்களது விடுதலை போராட்டம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் எண்ணினார்கள். எனவே பிரபாகரன் தவிர்த்தார். ஆனால் பிரபாகரன் தமிழ்நாட்டில் இருப்பது, தமிழ்நாட்டிலே வந்து மத்திய அரசின் மூலமாக பல்வேறு முகாம்கள் நடத்தப்படுவது, இதெல்லாம் மாநில முதல்வர் என்ற முறையிலே எம்ஜிஆருக்கு தெரியாமல் இருக்க வழி இல்லை. ஆண்டன் பாலசிங்கம் கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வந்து பணமாகவே எம்ஜிஆர் உதவி செய்திருக்கிறார். தனது தனிப்பட்ட தொலைபேசி எண்ணையும் ஒரு அடையாள அட்டையையும் கொடுத்திருக்கிறார். இந்த பணத்தை கொண்டு செல்வதற்கு, இரவு திருவான்மையூர் கொண்டு செல்வதற்கு காவல்துறையின் சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடும் வந்து அவர் கூறியிருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் வந்து பார்க்கும்போது ஈழ விடுதலை போராட்டத்துக்கு எம்ஜிஆருக்கு இடையில ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பு இருந்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. எம்ஜிஆர் மறைந்த போது விடுதலை புலிகள் சார்பாக பத்திரிகையிலே ஒரு விளம்பரம் வெளியிடப்பட்டது. மாபெரும் தலைவர் மரணத்திற்கு வருத்தம் தெரிவித்து ஒரு விளம்பரம் வெளியிடப்பட்டது விடுதலை புலிகள் அந்த இலச்சினையோடு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிணைப்பு வந்து இருந்திருக்கிறது எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஈழ விடுதலைக்கும் இடையே வந்து பிணைப்பு இருந்திருக்கிறது. மத்திய அரசு கைவிரித்த பிறகுதான் எம்ஜிஆர் அவர்கள் வற்புறுத்தி அந்த 4 கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்ததாக பிரபாகரன் அவர்கள் பலமுறை வந்து அவர் கூறியிருக்கிறார். எம்ஜிஆர் இருந்திருந்தால் தமிழீழம் மறந்திருக்கும் என்றே வந்து ஆண்டன் பாலசிங்கம் வந்து சொல்லியிருக்கிறார். 1984 வரை அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆருக்கும் ஈழ விடுதலை இயக்கங்களுக்குமான உறவு இருந்திருக்கிறது. ஆண்டன் பாலசிங்கம் கூறும்போது எம்ஜிஆரின் பல்வேறு கேள்விகளை எல்லாம் அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் ஏன் வந்து சகோதர அமைப்புகள் தானே, ஏன் வந்து இணைந்து பணியாற்றக்கூடாது, இயக்கங்களுக்கு இடையே ஒற்றுமை அவசியம் தானே என்றெல்லாம் எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். அதாவது விடுதலை இயக்கங்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் வந்து அவருக்கு எண்ணம் இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது ஆண்டன் பாலசிங்கத்தின் கருத்து. இதெல்லாமே வந்து 1983 ஜூலை மாதம் நடந்த மிகப்பெரிய அந்த தமிழினத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைக்கு பிறகான சம்பவங்கள். ஆண்டன் பாலசிங்கம் குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு சம்பவங்கள், எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் என்ற முறையிலே அவருக்கான வேறு சில அதிகார ரீதியான வாய்ப்புகள் இருந்தது. அந்த காலகட்டத்திலே டிஜிபியாக இருந்த மோகன்தாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களோடும் நெருங்கிய தொடர்புடையவர், அலெக்சாண்டர் அவர்களும் பத்திரிகையாளர்களோடும் நெருங்கிய தொடர்புடையவர்கள். மோகன்தாஸ் அவர்கள் இலங்கையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எடுத்து கூறி வந்தார். எனவே ஒரு பக்க சார்பற்ற நிலை, அந்த நிலையோடு எம்ஜிஆர் வந்து ஈழ விடுதலை பிரச்சனையை பார்த்தார். கலைஞருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. காரணம், அவர் முன்னாள் முதல்வர்,
ஆனால் திமுக அண்ணா திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நிலவி வந்த அந்த அரசியல் போட்டி, அதிலே சிக்கிக்கொள்வதற்கு போராளிகள் அமைப்புக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலை இருந்தது. இதுதான் வந்து உண்மை என்பது ஆண்டர் பாலசிங்கத்தின் கருத்து. இப்படியான நிலைமையிலே வந்து பிரபாகரன் அவர்களை சந்திக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததே ஒரு பெரிய அரசியல் வெற்றியாக அன்றைக்கு வந்து பத்திரிகைகள் எழுதின. அப்போது நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை ஆண்டர் பாலசிங்கம் வந்து குறிப்பிட்டிருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் உணவு கொடுக்கும் போது ஆண்டன் பாலசிங்கம், அவர் வந்து ஒரு சர்க்கரை நோயாளி, இன்சுலின் போட்டுக் கொண்டிருப்பவர். பிரபாகரன் ரசித்து சாப்பிடுகிறார். ஆண்டன் பாலசிங்கத்தால் சாப்பிட முடியவில்லை என்றவுடன் எம்ஜிஆர் வந்து ஏன் என்று கேட்கிறார். கேட்டவுடன் இந்த மாதிரி எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்றவுடன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி உடனே அவரது மருத்துவரை அழைத்து, நான் சொன்னேன் என்று இவரை வந்து பெரிய மருத்துவமனையில் சேருங்கள் என்று கூறி, எம்ஜிஆரின் அன்பால் நான் 2 வாரம் மருத்துவ சிறையில் இருந்தேன் என்றெல்லாம் வந்து ஆண்டன் பாலசிங்கம் தன் நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்ற இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது இந்த பழைய சம்பவங்கள் மிகவும் நினைவுக்கு வருகின்றன. பத்திரிகையாளனாக அந்த ஆரம்ப கட்டத்திலே நான் பார்த்த எல்லா விஷயங்களும் இவையெல்லாம். மன்னாதி மன்னனாக, மக்கள் திலகமாக, மக்கள் மனங்களிலே குடிகொண்டு வாழ்கின்ற எம்ஜிஆருக்கும் இலங்கைக்கும் இடையிலே இருந்த அந்த பாச பிணைப்பு வெறுமனே பிறப்பினால் மட்டும் வரவில்லை, அவரது உள்ளத்திலே இருந்த உண்மையான அன்பினாலும் வந்தது. கடைசியிலே அவரது இறப்புக்கும் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள் என்பதுதான் வரலாறு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.